மன்னிப்பு. தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தைன்னு நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு. அது அந்த படத்துக்கு வேணும்னா பொருந்திருக்கலாம். ஆனா வாழ்க்கைக்கு மன்னிப்பு எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச மற்றும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமும் கூட. எவ்வளோ பெரிய மனக்கசப்பையும் எத்தனையோ துரோகங்களையும் மன்னிப்பு அப்படிங்கிற ஒத்த வார்த்தை சரி செஞ்சிடும். ஒருத்தங்க மேல நமக்கு எவ்வளோ கோபம் இருந்தாலும் அவங்கள நாம மன்னிக்க பழகிட்டோம்னா அது அவங்களுக்கு மட்டும் நிம்மதி இல்லை, நமக்குமே அது பெரிய மன நிம்மதியை தரும். இதையே நெல்சன் மண்டேலா ரொம்ப அழகா ஒரு கோட்ல சொல்லியிருப்பாரு. When a deep injury is done to us, we never heal until we forgive. கோபம், ஈகோ, கௌரவம்னு தேவையில்லாத விஷயங்களை மனசுக்குள்ள அழுத்தி வச்சுக்காம மத்தவங்க செஞ்ச தப்ப மன்னிச்சு மறக்கிறது மனசுக்கு தேவையான எல்லா அமைதியையும் வாழ்க்கைக்கு தரும். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா யாரா இருந்தாலும் யோசிக்காம போய் ஒரு சாரி கேட்டு பாருங்க. அவங்க மன்னிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம மனசுக்கு அது ஒரு நிம்மதியை தரும். மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன்னு கமலஹாசன் விருமாண்டில சொல்லியிருப்பாரு. நீங்க மனுஷனா இருக்க விரும்புறீங்களா இல்ல பெரிய மனுஷனா இருக்க விரும்புறீங்களான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அடுத்த நிமிஷம் நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில கண்டதையும் மனசுக்குள்ள சேர்த்து வச்சுக்காம சாரியோ தேங்க்ஸோ உடனுக்குடனே சொல்லி அப்பவே எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க. மறப்போம், மன்னிப்போம். ஹாப்பி வேர்ல்ட் ஃபர்கிவ்னஸ் டே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.